ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்களா நாங்களும் இங்கே இருக்கோம் இன்றைக்கி வெந்தய தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு வந்து அரை கிலோ அரிசிக்கு ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க அரிசியையும் வெந்தயத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஃபஸ்ட்டு கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வெந்தயம் ஊற வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியோடையே சேர்த்து வெந்தயத்தை கிரைண்டரில் போடுறேங்க இது ஒரு இருபது நிமிஷம் ஓடணும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்தயம் நல்லா மசஞ்சிரும் அதை ஃபுல்லும் தனியாக வலிச்சு எடுத்துருங்க அடுத்ததாக அரிசியை நல்லா போட்டு அதையும் அரைச்சி வலிச்சுடுங்க இப்போது வந்துட்டு ரெ வெந்தயத்தையும் அரிசி மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உப்பு போட்டு எப்போவும் மாவு கரைக்கிற மாதிரி நல்லா கரைச்சி வச்சுருங்க அப்புறம் அது ஒரு டுவெல் அப்புறம் புளிச்சிரும் நல்லா புளிச்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம எப்படி தோசை வருதுன்னு பார்க்கலாம் கல் நல்லா காஞ்சிருச்சு இப்போ தோசை ஊற்றலாம் நல்லா சாஃப்ட்டாக வருங்க கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இதுக்கு இந்த வெந்தய தோசைக்கு சைட் டிஷ் வந்து பூண்டு சட்னி பூண்டு துவையல் இது ரெண்டும் தான் நல்லாயிருக்குங்க தேங்காய் சட்னி ஓகே சுமாராக தான் இருக்கும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஹெல்த்தியான ஒரு வெந்தய தோசை ரெடிங்க இதை வீக்லி வந்துட்டு ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்ச் வாட்ச்